வணக்கம் மேக்ஸ். 11th பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.5 க்வெஸ்சன் நம்பர் 1. ஃபைண்ட் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிஸ் ஆஃப் கேபிட்டலும் லேபர் இஃப் பி இஸ் ஈக்குவல் டு திஸ். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 8L மைனஸ் 2K பிளஸ் 3K ஸ்கொயர் மைனஸ் 2L ஸ்கொயர் பிளஸ் 7KL. இப்போ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டினா நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் தான். இப்போ வந்து பார்ஷியல் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து என்னது கேபிட்டல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மார்ஜினல் ப்ரோடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல் ஃபஸ்ட்டு. அப்போ இது என்னன்னா டோ பி பை இது கே தானே, டோ கே கே மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ எல் வந்திருக்கு, இது ஜீரோ. கே இங்கே இருக்கு இல்லையா, கேவை பண்ணால் ஒன் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ. கே ஸ்கொயர் பண்ணால் 2K, அதாவது 3 இன்ட்டு 2K. எல்ல பண்ணால் ஜீரோ, இங்கே வந்து ஒரு கே இருக்குது. கே பண்ணால் ஒன் இன்ட்டு 7L 7L, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 பிளஸ் 6K பிளஸ் 7L. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, வென் க்வெஸ்சன் வென் இங்கே என்ன இருக்குன்னா, வென் கே ஈக்குவல் டு 3 அண்டு எல் ஈக்குவல் டு 1 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஓகே, வென் கே ஈக்குவல் டு 3 அண்ட் எல் ஈக்குவல் டு 1, தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம இங்கே கேவுக்கும் எல்லுக்கும் அப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோதான். தட் இஸ் டோ பி பை டோ கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 பிளஸ் 6 இன்ட்டு 3 பிளஸ் 7 இன்ட்டு 1. அப்போ மைனஸ் 2 பிளஸ் 18 பிளஸ் 7, 18ல 2 போச்சுன்னா 16, 18ல 2 போச்சுன்னா 16, 16 பிளஸ் 7 23. ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர், லேபர்னா எல். அப்போ டோ பி பை டோ எல், எல்லை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 8 இன்ட்டு 1 மைனஸ் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். இங்கே எல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, மைனஸ் 2 இன்ட்டு எல் ஸ்கொயர் பண்ணால் 2L. இங்கேயும் எல் இருக்குது, 7K இன்ட்டு எல் பண்ணால் 1. ஓகே, இப்போ வென் கே ஈக்குவல் டு 3 எல் ஈக்குவல் டு 1 இதை அப்ளை பண்ணும். முதல்ல இதை சால்வ் பண்ணிக்கலாம், மைனஸ் 4L இங்கே பிளஸ் 7K. இப்போ 18 மைனஸ் 4 இன்ட்டு 1 பிளஸ் 7 இன்ட்டு 3, தேர் ஃபோர் 8 மைனஸ் 4 பிளஸ் 21 பிளஸ் 8 29, 29ல 4 போச்சுன்னா 25. இதுதான் நம்மளோட ஆன்சர்ஸ். திஸ் இஸ் லேபருக்கு உள்ளதும், இது கேபிட்டல். ஓகே நெக்ஸ்ட். ஓகே க்வெஸ்சன் நம்பர் 2, இஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அ ஃபார்ம் இஸ் கிவன் பை பி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4LK மைனஸ் எல் ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர்ட், ப்ரூவ் தட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூபி. இப்போ நம்ம இது யூலர்ஸ் தியரமில் கூட யூஸ் பண்ணலாம், டிகிரி எடுத்துகிட்டு அதில் அப்ளை பண்ணிக்கலாம். இது பி ஆஃப் கே கமா எல்னு எடுத்துக்கலாம். அப்போ 4LK மைனஸ் எல் ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர், இதில் நம்ம டீயை மல்டிப்ளை பண்ணிப்போம் இல்லையா, டி கே கமா டிஎல் எடுத்துக்கிட்டோம்னா 4 இன்ட்டு இது வந்து டிஎல், இதுக்கு வந்து டிகே வந்துடும். ஓகே, எல்லுக்கு பதிலாக கேக்கு பதிலாக மைனஸ் எல் ஸ்கொயர்னா டிஎல் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டிகே த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4T² கே ஸ்கொயர் மைனஸ் T² எல் ஸ்கொயர் பிளஸ் T² கே ஸ்கொயர். இப்போ எல்லாத்துலேயும் T² வெளில எடுத்துடலாம். T² வெளில எடுத்துட்டோம்னா 4K² மைனஸ் எல் ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு T² இன்ட்டு பி வந்துச்சு இல்லையா. இப்போ இதனுடைய டிகிரி என்ன கிடச்சிது, இப்போ இது வந்து ஒரு பி, உங்கள் பிங்கிறது வந்து பி இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அண்ட் டிகிரி இஸ் 2, டிகிரி வந்து 2 ஆயிடுச்சு. இப்போ நான் இதை பை யூலர்ஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். நம்ம டிகிரி கண்டுபிடிச்சிட்டானாவே யூலர்ஸ் தியரம் போட்டுக்கலாம் இல்லையா, எல் இன்ட்டு டோ பி பை டோ எல் பிளஸ் கே இன்ட்டு டோ பி பை டோ கே இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன வரணும், டிகிரி வந்து என்எஃப்னு வரும், அதாவது தட் இஸ் ஈக்குவல் டு 2 இல்லையா, 2P. ஹென்ஸ் ப்ரூவ்டு, யூலர்ஸ் தியரம் எடுத்தே போட்டுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட். ஓகே தேர்ட் சம், இது ஃபர்ஸ்ட் சம் மாதிரி தான். இஃப் த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் எட் ஈக்குவல் டு
3 x square minus 4 x y plus 3 y square. Where x is the labor. X ngarudhu labor. Y ngarudhu capital nuchkla. Kuduthutanga. Find the marginal productivities of x and y. Adha. Pa marginal first vandhu marginal productivities of first vandhu labor eduthukom. Adhu vandhu x illaya. Appa dou z by dou x. X pannona indha 3 into x square panna 2x minus 4 into 1 into y appdi irukum plus 3y square panna 0. 6x minus 4y. Ippa vandhu avanga enna kuduthirukanga x is equal to when x is equal to 1 and y equal to 2. Idha substitute panna 6 into 1 minus 4 into 2. Appa 6 minus 6 minus 8 is equal to minus 2. இது வந்து labor. அடுத்தது அதே மாறி marginal productivities of capital. Capital என்றது y. அப்பு dou z by dou y. இப்பு இங்க வரும் x ஆர்க்கு அப்பு 0 ஆயிடும். minus 4x வச்சிக்கிட்டு y அப்பனா 1. இங்க வந்து 3 இருக்கு. y square அப்பனா 2y. y square அப்பனா 2y. இப்பு இங்க என்ன வரும் minus 4x plus 6y என் வந்துரும். Okay, இப்பு இந்த x is equal to 1, y equal to 2. இப்பு minus 4 into 1 plus 6 into 2. minus 4 plus 12. 12 4 போச்சினா, 12 4 போச்சினா 8. This is the answer. This is the marginal productivity of labor, இது capital. Okay, next videos, அடுத்தவுதில் பார்க்கலாம். Thank you.